ஒரு ஒரு டேக் போகிறதுக்கு முன்னாடியும் நான் போய் அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வரணும். தட்ஸ் ஹவ் இட் வாஸ். லைக் எல்லாரும் பார்ப்பாங்கங்கிறதெல்லாம் அங்கே யாருக்குமே தாட் கிடையாது. கேமரானா ஹீஸ் இன் டு கேமரா, நானா ஐ மீன் டு ஆக்டிங். ஸோ காஸ்ட்யூம் யாராவது பார்த்துருவாங்களா அந்த ஒரு இன்டென்ஷன் இல்லை. சாரும் அது சொன்னார், எவ்ரிபடி இஸ் ஹியர் டு டூ தேர் ஓன் ஒர்க். என்னை விட ஆக்சுவலி அந்த பிரியங்கா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஷீல் சேஞ்ச் த என்டையர் சாரி. நாங்களாச்சும் உள்ளே போட்டிருப்போம், அவங்க வந்துட்டு ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணணும். ஸோ அந்த டைமில் எங்கே க்ளோத்ஸை போட்டுறோம்னு யாருக்குமே தெரியாது. அது அப்படியே ரன்னிங்லேயே நான் கழட்டுவேன் எல்லாத்தையும். உள்ளே எல்பி வேரிங் த ஒயிட் இன்னர் ஃபுல்லாக கழட்டிட்டு கீழே ஒரு ரெண்டு மூணு பேர் உட்காந்துருப்பாங்க டு கேட்ச் மை க்ளோத்ஸ். ஃபுல்லாக ஜுவல்ஸ் எல்லாம் கழட்டி போடுவேன், தண்ணி தெளிப்பாங்க, பிகாஸ் அட்ஸ் அ லாண்ட்ரி சீன் தானே. அதுதான் எல்லாமே ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் தான் நடக்கும். ஸோ எதுவுமே யோசிக்க முடியாது. ஸ்க்ரீனில் பார்க்கும்போது தான் நானே ஆக்டிங் பார்த்தேன், பிகாஸ் அங்கே மானிட்டரில் போய் பார்க்குற மாதிரி படமும் கிடையாது. ஃபுல்லாக முடிச்சுட்டு சார் பார்ப்பாரு டேக் ரீடேக் போகணுமா இல்லையான்னு அவர் டிசைட் பண்ணுறது தான். ஸோ நான் ஆக்டிங் வந்து ஸ்க்ரீனில் ஆடியன்ஸோட தான் ஃபஸ்ட்டு பார்த்தேன்.